லஞ்சுக்கு வந்து நான் வேர்க்கடலை ஊற வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ கேட்டிருந்தீங்க ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. ஸோ வாட் ஐ ஈட் இன் அ டே, அதுதான் இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம். நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் காலையில் ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றதுக்கு நான் மொதல் நாள் நைட்டை இப்போ ஊற வச்சிட்ருக்கேன். இதில் வந்து மொத்தம் 16 பாதாம் ஊற வச்சுருக்கேன். எங்கள் 4 பேத்துக்கும் 4 பாதாம் சாப்பிடுவோம் நாங்கள். இப்போ காலையில் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக நான் தண்ணி குடிக்கிறதுல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நாங்கள் 3 பேரும் ஒவ்வொரு லிட்டர் தண்ணி குடிப்போம். ராகவ மட்டும் 1/2 லிட்டர் ரெகுலராக டெய்லியும் காலையில் தண்ணி குடிச்சிருவோம். இப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே நாங்கள் பேசிகிட்ருக்கோம். இந்த வீடியோவை வந்து நான் சாட்டர்டே எடுத்தேன். பிள்ளைங்களுக்கும் வந்து லீவு தான் சாட்டர்டே சண்டே. ஸோ ராகவும் அங்கங்கே வீடியோவில் வருவான், சுமியும் வருவான். இந்த மாதிரி காலையில் 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறது மட்டும் போதாது, நடுவு நடுவில் நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிக்கணும். தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து ஊற வச்ச பாதாமை வந்து தோலை உரிச்சிட்டு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்ற பாதாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வாக்கிங் போகிறதுக்காக ஜிம்முக்கு வந்துருக்கேன். ராக இன்னும் தண்ணியே குடிச்சு முடிக்கல, இப்போ தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. நான் தண்ணி குடிச்சு முடிச்சு ஒரு 3/4 hour கழிச்சு இப்போ வந்து ஜிம்முக்கு பாருங்க. நான் வந்து ஏர்போர்ட்ல எல்லாம் ஒரு இது டெலிவரி பண்ணோம்ல, எக்ஸலேட்டர். தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு உடனே வந்து வாக் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 45 minutes ஆயிடுச்சு, அதனால வாக்கிங் போகலாம் அப்படின்னு இங்கே வந்திருக்கேன். இங்கே தான் நான் ரெகுலராக வாக்கிங் போவேன். இப்போ இங்கே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜிம் மெஷின்ஸ் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்தேன்னா வாக்கிங் போவேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 5 times பண்ணுவேன். அது எப்படி பண்ணுவேங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ காமிக்கிறேன். ஸோ ஒரு 30 minutes வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். நான் வந்து எக்ஸலேட்டரில் போயிட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். பாய். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து இந்த வெயிட் லிஃப்டிங் கூட இருக்குது. 3 kgலேருந்து இருக்குது. இது வந்து 3 kg. 3 kgலேருந்து மேக்ஸிமம் 35 kg வரைக்கும் இருக்குது. நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடும், அது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ நான் இங்கே வந்தேன்னா வாக்கிங்கும் அந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணுவேன். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பருப்பு தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த தக்காளி சட்னி வந்து ஆல்ரெடி மார்னிங் அவுட்டிங் விலாக் அப்படின்னு ஒரு விலாகில் வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக இந்த தக்காளி சட்னி தான் செஞ்சுருந்தேன். அப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிக்காமல் ஜஸ்ட் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக தக்காளி சட்னி அப்படின்னு மட்டும் காமிச்சிருந்தேன். அந்த தக்காளி சட்னி நான் எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு VJ0509 அப்படிங்கிறவங்க வந்து எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நான் இதில் டீட்டெயிலாக நான் எப்படி செஞ்சேங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த சட்னி ரெசிபிக்கு வந்து தக்காளி, வரமிளகா, பூண்டு, வெங்காயம், ஜீரகம், உப்பு இது மட்டும் இருந்தால் போதும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு ஜீரகம், பூண்டு, வெங்காயம், தக்காளி, வரமிளகா இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. வந்து பருப்பு தோசை செஞ்சுக்கலாம். நான் இந்த பருப்பு தோசை மாவு அரைக்கிறதுக்கு என்னென்ன போட்டேங்கிறது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள்.
இந்த தக்காளி சட்னியை நீங்கள் வேணும்னா தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை வேணும்னா வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பட் நான் வந்து மேக்ஸிமம் சட்னி எதுவுமே எண்ணெய் ஊற்றி தாளிக்க மாட்டேன். வந்து எல்லா பருப்பும் போட்டு தோசை மாதிரி ஊற்றிருக்கேன். இதுக்கு தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும், வெங்காய சட்னி கூட நல்லாயிருக்கும் இதுக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இப்போ மதியத்துக்கு வந்து நான் வேர்க்கடலை வேக வச்சு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி பண்ண போகிறேன். அதுதான் நான் மதியம் சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ வந்து இதை ஊற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் பாயில் பண்ணி அதை எப்படி செய்கிறேங்கிறத காமி. நம்ம எவ்வளோ சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இன்பிட்வீனில் உங்களுக்கு பசிச்சதுன்னா டேட்ஸ் எடுத்துக்கலாம். டேட்ஸ் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 3 டேட்ஸ் வரைக்கும் கூட சாப்பிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போது லஞ்சுக்கு வந்து நான் வேர்க்கடலை ஊற வச்சுருக்கேன். இப்போது இன்பிட்வீனில் பசிச்சதுன்னா ஒரு 3 டேட்ஸு இல்லை வந்து முந்திரி ஒரு 7-8 முந்திரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எது இருக்கோ அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி. அதுவும் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டா பரவாயில்ல. மிச்சர் முறுக்கு அதெல்லாம் சாப்பிடாமல் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் டேட்ஸ் தான் சாப்பிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி நான் அவள் செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அவள் உப்புமா மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வேர்க்கடலை அவளில் வந்து வேர்க்கடலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு அவள் தண்ணியில் போட்டு எடுத்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்லாம். அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நான் இன்றைக்கி செய்யலான்னு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அவள் இல்லைங்கிறதே நான் மறந்துட்டேன். எழுதி வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் வாங்கலை. அதனால தான் சரி இன்றைக்கி பருப்பு தோசை எல்லாத்துக்குமே பருப்பு தோசை தான். அதுவும் அதையே நானும் சாப்பிட்டுக்கிட்டேன். நம்ம டயட்டுன்னு தனியாக போய் ஃபாலோ பண்ண தேவையில்லை. நம்ம சாப்பிட்றதையே கொஞ்சம் அளவு கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டால் போதும். மதியத்துக்கு வந்து நான் இன்னைக்கு எனக்கு வந்து வேர்க்கடலை வேக வச்சு அதில் உப்பு மிளகாய் கொஞ்சம் தக்காளி சாலட் மாதிரி போட்டு செய்யலான்னு இருக்கேன். ஆனால் பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு குழம்பு அந்த மாதிரி செய்வேன். அப்போது இப்போ நான் எனக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை வேக வச்சு செய்யலை அப்படின்னா அந்த சாப்பாடே நானும் சாப்பிட்டுக்குவேன். ஒரு சில நேரம் வந்து ப்ரௌன் ரைஸ் செய்வேன், ஒரு சில நேரம் வந்து ஒயிட் ரைஸே சாப்பிட்டுக்குவேன். ஆனால் வந்து இப்போ இவ்வளோதான் சாப்பிட்ணுன்னு நம்ம சாப்பாடு அளவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு ரசம் பொரியல் தயிர் எது இருந்தாலும் அந்த அளவுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து சாப்பிட்டுக்கிட்டாலே போதும். நமக்கு வெயிட் லாஸ் வந்து ஈஸியாகிடும். இப்போது வேர்க்கடலை சாலட்காக வெள்ளரிக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் வெள்ளரிக்காய் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பெப்பர் பவுடர் கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னா மாங்காவை கூட துருவி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆம்சூர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தனியாக போட தேவையில்லை, ஏன்னா நம்ம வேர்க்கடலை வேக வைக்கும்போதே உப்பு அதில் போட்டு வேக வச்சுருக்கோம், அதுவே போதும். மதியம் லஞ்சுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடும் மஷ்ரூம் குழம்பும் வச்சேன். இந்த மஷ்ரூம் குழம்பு நான் எப்படி வச்சேங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஈவினிங் வந்து நானும் வெங்கியும் ரெண்டு பேருமே க்ரீன் டீ குடிப்போம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒன்றும் சாப்பிடல, ஏன்னா எனக்கு அவ்வளோக்கு பசிக்கல. வேணும்னா நீங்கள் பிஸ்கட் வச்சு சாப்பிட்லாம். இந்த க்ரீன் டீ எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு பிளாகில் கொடுத்துருக்கேன், அதனுடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த க்ரீன் டீ குடித்தா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டீ குடிச்சிட்டு நானும் ராகவும் கொஞ்ச நேரம் செஸ் விளையாண்டுட்டு இருந்தோம். ராகவ் வந்து சூப்பராக செஸ் விளையாடுவான். நைட்டு வந்து பசிச்சது நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்லைனா சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி வந்து லைட்டாக தான் பசிச்சது, அதனால் ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பசிச்சதுன்னா வாழைப்பழம் பால் இதெல்லாம் கூட குடிக்கலாம். எனக்கு வந்து நைட்டு டின்னர் முடிஞ்சுது வித் ஆப்பிளோட. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லியும் இதே மாதிரி சாப்பிட மாட்டேன், ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கும். மற்ற டேஸ் எல்லாம் வந்து மற்ற டிஷ்ஷஸும் மாற்றி சாப்பிடுவேன். நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிறதும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக எடுத்து அதையும் சாப்பிட்டுக்குவேன். டயட்னா சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம எது வேணால் சாப்பிட்லாம், ஜங்க் ஃபுட் இல்லாமல் பீஸா பர்கர் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நார்மலாக வீட்டில் சவுத் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்றதையே கொஞ்சம் அளவு கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுதான் டயட்டு. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக என்ன சாப்பிட்டேங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இலக்கியா வெங்கட் ப்ளாக்ஸ் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.